மண்டையில குண்ட போட்டு கொண்டையில பூவு வச்சு கோயிலுக்கு போனதெல்லாம் அப்போ. மண்டையில குண்ட போட்டு கொண்டையில பூவு வச்சு கோயிலுக்கு போனதெல்லாம் அப்போ. இப்போ பாப்பு கட்டு வச்சுக்கிட்டு பாதி உடைய போட்டுக்கிட்டு பணம் பார்த்து திரியறாங்க இப்போ. இப்போ பாப்பு கட்டு வச்சுக்கிட்டு பாதி உடைய போட்டுக்கிட்டு பணம் பார்த்து திரியறாங்க இப்போ. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாழும் நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாழும் நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும். ஐயா, நாகரீக மோகத்தால கிராமியத்தை இழந்தோன் பேச வந்திருக்கேன் ஐயா. ஐயா, எனக்கு வயசு 13. 14 வயசு வரைக்கும் நான் பாப்பா தானே? ஆமா. பாப்பான்னா என்ன செய்யணும்? ஓடி ஆடி விளையாடணும். முக்கியமா கிராமிய விளையாட்டு விளையாட முடியுதா ஐயா? ஐயா, தட்டாங்கல்லுன்னு ஒரு விளையாட்டுங்க. ஒரு கல்லை மேல போட்டு கீழே இருக்கிற கல்லை எடுத்து மேல இருந்து வர கல்லையும் பிடிச்சி பாட்டு பாடிக்கிட்டே விளையாடுவாங்க. ஓரி உலக்கெல்லாம் உள்ளக்கெல்லாம் சூரியன் சூரியன் தங்கச்சி சுந்தர வள்ளிக்கு நாளை கழிச்சி நாளா நின்னு கல்யாணம். இது கல்லு பொறுக்கிற பாட்டு. இந்த விளையாட்டை மேலோட்டமா பார்த்தோன்னா கைக்கு விரலுக்கு கண்ணுக்கு இமைக்கு கழுத்துக்கு முக்கியமா மனசை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பயிற்சிங்க. விளையாட்டுல கூட விஷயத்தை சொல்லி வைக்கிறது எங்க கிராமத்து சனங்க தாங்க. இதை எல்லாத்தையும் விடுங்க ஐயா, அடிப்படை விஷயத்துக்கு வாங்க. முதல்ல பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்குதா? தன்னோட அழகு கெட்டு போயிருங்கிறதுக்காக பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்க மறுக்கிற தாய்கள் இந்த உலகத்துல பெருகிக்கிட்டே போறாங்க ஐயா. ஐயா, 5 குட்டிகளை பெற்ற நாய் கூட ஒரே நேரத்துல அந்த 5 குட்டிகளுக்கும் பால் கொடுக்குது ஐயா. ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, அந்த நாய்க்கு யாரும் அடகு போட்டி நடத்தல. அடகு போட்டி நடத்திருந்து அந்த நாயை பார்த்து யூ ஆர் பியூட்டிஃபுல்னு சொல்றதுக்கு வேற எந்த நாயாவது இருந்தா அந்த நாயும் பால் கொடுக்காது தாயே. ஐயா, தாய்ப்பால்ல 350 நோய்களை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. சபாஷ். ஆனா இதை கொடுக்க மாட்டேங்கிறாளே தாயி. இந்த பாவாவளை சும்மா ஆடுமா? தாய்ப்பால் கொடுக்காமல் இருந்தால் 40 வயதிலே மார்பகத்தை கட்டி கொண்டு புத்துணர்வு வருகிறது என்று நாங்கள் சொல்லவில்லை, மருத்துவ அறிஞர்கள் சொல்கிறார்கள். தாய்ப்பால் கொடுப்பதால் ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு தாய் உரமூட்டுகிறாள், வளமூட்டுகிறாள், தானும் நலம் பெறுகிறாள். இதுதான் உண்மை. சொல்லுமா? ஆக தாய்ப்பாலும் போச்சு தாலாட்டும் போச்சு. எந்த குழந்தைக்காவது இப்ப தாலாட்டு கேட்கிற பாக்கியம் இருக்கா சார்? ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு, ஏன்னா எங்க அம்மா கிராமத்து பொண்ணு. ஆரோ ஆரீரோ என் கண்ணே நீ ஆரீரோ ஆரோ என் கண்ணே நீ கண்ணுரங்கு என் தங்கோ நீ கவரிமா. பாத்தீங்களா ஐயா, உங்களுக்கே தூக்கம் வருது இல்ல? எனக்கு தூக்கம் வரவில்லை. இந்த தாலாட்டை கண்டு எனக்கு ஏக்கம் வருகிறது. ஆனா மத்த பிள்ளைங்க பாவங்க, டேப்ரக்கார்ட்ல பாட்டை போட்டு ஸ்பிரிங் தொட்டில ஆட்டி விட்டுறாங்க. தூக்கமா வரும், கழுத்துல வீக்கந்தாயா வரும். ஐயா, இப்பெல்லாம் இந்த வாகனங்கள் எல்லாமே கூடி போச்சு, இதனால ஏற்படுற விபத்துகளும் பெரிய போச்சு. ஆனா கிராமத்துல தேங்காய் பூ துண்டுன்னு ஒன்ன தலையில ஹெல்மெட் போல சுத்திட்டு மாட்டு வண்டிய ஓட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க பாருங்க. அட அட, மாடு ரெண்டு மயில விழ மணிக ரெண்டும் திருண வேலி மணிக ரெண்டும் திருநவேலி குப்பி ரெண்டும் கும்ப கோணோ தக்கு முக்கு திக்கு தாழோ.
கூண்டுக்குள்ள போற மச்சான் தக்கு முட்டு திக்கிட்டாளோ, என்ன கூட்டி போனா ஆகாத ஐயா தலைக்கு திக்கிட்டாளோ. இப்படி பாட்டு பாடிக்கிட்டே போனா கூட சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போய் சேருவாங்க ஐயா. ஆனா இதே இது ஒரு நகரத்து வண்டியில பாட்டு கட்டிக்கிட்டே போய் பாருங்க, போக வேண்டிய இடத்துக்கு போய் சேராம மொத்தமா வேற ஊருக்கு தாயா போக முடியும். ஐயா கரகாட்டம் இருக்குல்ல ஐயா, இந்த கரகாட்டத்தை பார்க்கலான்னு ஊர் கோயில் கொடைக்கு போனா அங்க திரையை கட்டி படத்தை போட்டுடுறாங்க. ஆக கரகத்துக்கும் கரகம் தெரியல. முன்னாடி எல்லாம் கரகாட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா ஐயா? வணக்கத்தையே பாட்டா பாடுவாங்க. ஐயா வந்த நம்மையா வந்தானே இங்க வந்து ஜனங்கள் வந்தானோ, வந்த நம்மையா வந்தானே இங்க வந்து ஜனங்கள் வந்தான். வரும்பொழுது வாங்கி வந்த வாசம் உள்ள ஜந்தானோ, வரும்பொழுது வாங்கி வந்த வாசம் உள்ள ஜந்தானோ. இந்த ஜந்தானத்தை பூசுங்க நீங்க சந்தோஷமா பாருங்க, ஜந்தானத்தை பூசுங்க நீங்க சந்தோஷமா பாருங்க. பாத்தீங்களா ஐயா வணக்கம் பாட்டே எப்படி இருக்குன்னு? ஆனா இப்பெல்லாம் டிவியில பார்த்துதான் கரகான்னு ஒன்று இருக்கிறதே தெரிய வருதுங்க ஐயா. ஆக இங்கேயும் கிராமியம் போச்சு. முக்கியமான ஒன்றுங்க, கிராமம்னா கிராமத்து பாட்டு இருக்கணும்ல. வயக்காட்டுக்கு அறுவடைக்கு போகிறவங்க அவங்க வேலை களைப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்வாங்க. கண்ணாடி வளவி போட்டு கதிர இருக்க போற புள்ள, கண்ணாடி வளவி போட்டு கதிர இருக்க போற புள்ள, கண்ணாடி மின்னலில கதிர இருப்பு பிந்துதடி, கண்ணானே கொடுக்குள்ளேல போடு, கண்ணானே கொடுக்குள்ளேலோ. இது ஆம்பளைங்க பொம்பளைங்களை பார்த்து பாடுற பாட்டு. இதுக்கு எதிர்பாட்டுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. மனுஷங்கன்னா பாடுவாங்க, மிஷின் எங்கேயாவது பாடுமா? ஏன்னா இப்ப அறுவடைக்கு மிஷின் தாங்க போகுது. ஆக மனுஷங்க உழைப்புக்கு மதிப்பு இல்லாம போயிருங்க ஐயா. ஐயா பொதுவா பையங்க பொண்ணுங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறதும், பதிலுக்கு பொண்ணுங்க பையங்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறதும் இயற்கையா. ஆனா என் கிராமத்துல கிண்டல் அடிச்சா எந்த வித விரசமும் எந்த வித ஆபாசமும் இல்லாம கிண்டல் அடிப்பாங்க ஐயா. இப்போ ஒரு பையன் பொண்ணை பார்த்து கிண்டல் அடிக்கிறான், பதிலுக்கு அவ கிண்டல் அடிக்கிறான், எப்படின்னு பாத்துக்கோங்க. ஒட்டு வைக்காதடி வாசல்ல நிக்காதடி, குரு குருன்னு பார்க்காதடி, கொடுத்துருவேன் கன்னத்துல. வட்ட பொட்டு வைக்காதடி வாசல்ல நிக்காதடி, வட்ட பொட்டு வைக்காதடி வாசல்ல நிக்காதடி, குரு குருன்னு பார்க்காதடி, கொடுத்துருவேன் கன்னத்துல. தன்னானே கொடுத்துள்ளேலோ போடு, தன்னானே கொடுத்துள்ளேலோ. இது அவன், இதுக்கு அவ. நெத்தி புருவத்துக்கும் நீங்க வச்ச பசத்துக்கும், நெத்தி புருவத்துக்கும் நீங்க வச்ச பசத்துக்கும், பிச்சி பூவத்துக்கும் பெரிய மனம் குடலியே, தன்னானே கொடுத்துள்ளேலோ போடு, தன்னானே கொடுத்துள்ளேலோ. ஆனா இதே இது நாகரிக உலகத்துல ஆபாசமாவும் விரசமாவும் பாடுறாங்க ஐயா. இதனால கிராமத்து கலாச்சாரமே சீரழிஞ்சு போகுது, காது கொடுத்து கேட்க முடியல ஐயா. இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. இந்த நாகரிக முகத்தால ஆரோக்கியமான உணவு மறந்தோம், அழகான உடைய மறந்தோம், பணிவான பண்பாட்டை மறந்தோம், கிராமிய கலைகளையும் மறந்தோம். மொத்தத்துல கிராமியத்தையே இழந்தோங்கிறதாங்க உண்மை. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நான் இழந்த கிராமியம் எனக்கு திரும்பவும் வேணும் ஐயா. இந்த சன் டிவி அரட்டை இறங்க மூலமா அது கிடைச்சா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே எனக்கு இல்லையா. அமிர்த வர்ஷினி, இது ஒரு அற்புதமான ராகம். இந்த பேருக்கே இந்த ராகத்தை பண்ண மழை வரும். இந்த பெண் பாடிய போது தமிழ் மழை வந்தது, என் கண்களில் ஆனந்த மழை வந்தது. வாழ்க ஐயா. எல்லாரும் சொல்லுதாங்க மைக்கு ஆன் பண்ண ஐயா.
என்ன சொல்லுதாங்க? நம்ம நகரத்துல கிராமியத்தே காணும்னு. ஆனா நான் அதை சொல்ல வரலையா, எங்க கிராமத்திலே இப்ப கிராமியம் அழிஞ்சு போச்சியா? ஐயா, அப்பம்லாம் கிராமம் எப்படிலாயா இருந்துச்சு? காலங்காத்தால கோழி கூவி எழுப்பி விடுமியா? கிராமத்துக்காரன் புல்ற மல்லி வேட்டியை தூக்கி மடிச்சு வச்சுக்கிட்டு சும்மா தூக்கி தோல்ல மம்முட்டியை தூக்கி போட்டுக்கிட்டு வேலைக்கு போவா பாருங்க ஆம்பளை, பின்னாலே பொம்பளை நாத்து நட பேருவாளுவையா. ஆனா இப்போ இருக்காங்களே, ஏ அப்பா ஃபர்ஸ்ட் தான் டீ கடையில் உட்காந்த பாய் பெவுளிய காலையிலே ஒயின் ஷாப்ல போய் உட்காந்துருதாம்யா. இங்க மம்மட்டியை தூக்கி போட்டு போனவே இப்படி போயிட்டான். சரி அவனுவலதான் விடுமுன்னு இந்த பொம்பளை புளியலுக்கு போனமுன்னு வைங்கய்யா. இந்த என்னது எக்ஸ்போர்ட் கம்பெனியா? அது வந்துச்சா ஐயா? பொம்பளை உள்ள அங்க வேன்ல போயிட்டாயா எக்ஸ்போர்ட் கம்பெனியில? இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கார்பரேஷன் வண்டி வந்து நாயல்லி போட்டு போமே, அதை மாதிரி அவனா வாரா அவனா போற ஐயா. அப்பமலாயா சிலம்பாட்டோன்னு ஒன்று இருந்துச்சு, நல்லா சிலம்பாட்ட நம்மளால அடிப்பானே. ஏ அம்மா திருநவலிக்கா சும்மாவா சிலம்ப அப்படியே கம்பை தூக்கிட்டு சுத்துவான் பாருங்க ஐயா, கீழே புனிஞ்சி வளைஞ்சி அப்படியே உடம்புக்கு ஒரு தெம்பு, மனசுக்கு ஒரு நிம்மதி. நாங்கள் வாக்கிங்கும் போக மாட்டோம், சாக்கிங்கும் போக மாட்டோம். இதான் இப்படி போச்சுன்னா மாட்டில் சாணம் வரும்லாயா? சாணத்தெல்லாம் விவசாயம் பண்ண வயலில் போட்டு ஏ அப்பா விளைச்சல் வருமே, மேனி போவியா? மேனினா 100 மூடுத விளையுத இடத்துல 150 மூட விளையுதது. இப்போ கழுத கண்ட கண்ட உரத்த போட்டு விளைச்சல புல்றா எடுத்து கட்டமண்ணா ஆக்கி போட்டு 100 மூட விளையுத இடத்துல 30 மூட தாமியா விளையுது. கிராமத்தில் பேர் வைப்பாங்க, என் தாத்தன் பேர் இல்லை உன குலதெய்வம் பேர், எடுபட்ட வேலை பேரெல்லாம் நல்லா சொல்லணும். முனியசாமி, என் முனியா ஆண்டி, என் கருப்பசாமின்னு வச்சாவும். நம்மவே டவுனுக்கு படிக்க போனா ஏழு எழுத்து படிக்க நாலு எழுத்துன்ட்டு போயிட்டான். போயிட்டு வந்தவே வாரம் நான் பேரை மாற்றிட்டேன், என் பேர் முனியாண்டின்னு வச்சல்லா நான் முனீஷுன்னு மாற்றிட்டேன் அப்படின்னா. முனியாண்டி பே உள்ள உள்ற முனீஷா, முனீஷ் வரேன் இருந்த பேர்லாம் மோனீஷு. இப்படி போனோம்னு வைங்கய்யா கடைசியில் கருப்பசாமி பைய கக்கூசுன்னு வச்சுக்கிடுவான், நம்ம பாரி பாண்டி பைய எல்லாம் பாலிஷுன்னு வச்சுட்டு போயிடுவான். ஐயா என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளைய போய் லவ் பண்ணான், இல்லே மாப்பிள்ள நான் போய் லவ் லெட்டர் கொடுத்து வரோம்ட்டு போனான். லவ் லெட்டரை கொடுத்துட்டான், பிரித்து படித்தா அன்புள்ள காதலி வேலாயி எடுபட்ட பேர் வேலாயி வேலாயின்லாம் கூப்பிடாத, நம்ம பேர் சும்மா இருப்பானா பிற உன்னை வேலாயின்னு கூப்பிடாம வேலாயினா கூப்பிட அப்படின்ட்டான். இந்த வேலாய் இதெல்லாம் இப்படிலாம் கூப்பிடாத, என் பேர் இனிமே வே செயலா வேவான். சரி கீழே படித்தா நான் உன்னை காதலிக்க நீ என்ன காலிக்கா எல்லா கருமாந்திரத்தை எழுதிட்டு கடைசியில் இப்படிக்கு உன் அன்பு காதலை ஆசை மச்சான் கருத்த பாண்டின்னு எழுதுனான். கருத்த பாண்டி வருத்த பாண்டி தூர போல நாய தூணு துப்பி காரி அனுப்பிட்டா. நம்ம வேத்தான் சுவாத்தில் உப்பு போட்டுத்தீங்களே ரோசம் இருக்காத, மறுநாளும் லட்டரை கொண்டே போனான். இப்போவும் லட்டரை வாங்கி படியும் லட்டரை தூக்கி பிடிச்சிட்டான். லட்டரில் அப்படியே பிரித்து பார்க்கா அன்புள்ள வே, ஏ அப்பா சந்தோஷம் வந்துட்டு, நீ என்னை காதலிக்கியாவே, நான் உன்னை காதலிக்கவே, நீ சாப்பிட்டியாவே, நைட்டு நல்லா தூங்கினியாவே, இப்படி எழுதிட்டே போயிட்டான். கடைசியில் ஒன்று எழுதுனான், இப்படிக்கு உன் அன்பு காதலன் பிளாக் பாண்டி அப்படின்னா. அவன் எப்படி பிளாக் பாண்டி ஒண்ணுமே புரியல பிள்ளைக்கு. என் மச்சான் இந்த பிளாக் பாண்டி வே யாரு அப்படின்னா, அவன் சொன்னான் ஏ எவ்வள நான் தான் மச்சான் தான் உன் ஆசை மச்சான் தான் கருத்த பாண்டி பிளாக் பாண்டின்னு மாத்திட்டோம்னா. அவன் என்ன சொல்றான் தெரியுமா, இந்த பேரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு வே பிளாக் பாண்டி, என்ன பொருத்தம் ஐ லவ் யூ மச்சான் அப்படின்ட்டா. பேரை புல்றா கிராமத்து பேர் எப்படி இருந்த பேர் இப்ப மாத்திட்டான் பாத்தீங்களா ஐயா? கிராமத்துல ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து நடக்கும் ஐயா, எம்மாங்கானோ ஆலமரத்து அடியில் அப்படியே கோயில் முன்னால நாட்டாம் மாட்டு வண்டியை கட்டிட்டு வருவாரு பாருங்க. நாட்டாம் அப்படியே ராஜ கம்பீரமா வந்து உட்காருவாரு, எம்மாம்பரிய சண்டைனாலும் 1 மணி நேரத்துல தீர்ப்பு சொல்லிடுவாருயா. ஊருக்காரன் புல்றா மதிச்சு நடந்தான். ஆனா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா, எல்லாம் கோட்டு கொண்டு போயிட்டாமியா. இப்படித்தான் எங்க ஊர்ல ஒரு சண்டை வந்துச்சு, அண்ணனும் தம்பியும் மாடுக்கு பாட்டி போட்டாங்க. ஏலி மாடு எனக்கு தான், நம்ம அண்ணன் கரைஞ்சு மாறப்பானா, ஏலி மாடு எனக்கு தான்ண்ணா. பார்த்தான் கேஸ் அங்கே கோட்டு கொண்டு போயிட்டான், கோட்டில் கேஸ் நடக்கு. அண்ணன் பின்னால் உள்ள 2 காலையும் மாடு எனக்கு தான் இழுக்க, தம்பி பின் முன்னால் உள்ள 2 காலையும் மாடு எனக்கு தான் எனக்கு தான் பின்னாலையும் முன்னாலே இழுத்தான். ஐயா நான் வக்கீல சும்மா இருப்பாரா, ஊடால வந்து பாலை மட்டும் நிதவும் காலையில் காலையில் பீச்சிட்டு பீச்சிட்டு போயிருதா ஐயா. நாகரீகம் வளர்ந்துட்டு வளர்ந்துட்டுன்னு கிராமத்தை ஃபுல்லாக இழந்துருவோம்யா.